வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து கருங்காலி மாலை. கருங்காலி பொதுவாக கருங்காலியை பொறுத்தவரைக்கும் கருங்காலியை வந்து வீட்டில் பயன்படுத்துறதுனால என்ன பலன்கள் உண்டாகும். கருங்காலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒன்று. இப்போ நம்ம ருத்ராட்சத்தை பற்றி நிறையா பேருக்கு தெரியும். ருத்ராட்ச மாலைகள் அணிகிறது, ருத்ராட்ச மாலைகளை ஜபம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து நீங்கள் கருங்காலியில் கருங்காலி மாலையில் வந்து ஜபம் பண்ணிங்கன்னா அந்த ஜபத்துக்கு பலன் ரொம்ப அதிகம், ரொம்ப அதீதமான பலன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வராகியோட ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வ விருத்தி ஏற்படும், அதே நேரத்துக்கு வந்து கெட்ட அசுப பலன்கள் குறையும். அதே கருங்காலி மாலையில் உங்களுக்கு சுதர்சன மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்கன்னா வில்லி சூனியம் அப்புறம் வந்து செய்வினை தோஷங்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக ஒருத்தர் கருங்காலியை மாலையாவோ இல்லை கருங்காலியை பிரேஸ்லெட்டாவோ கையில் போட்டிருந்தாருனால் அவருக்கு வந்து கந்தஷ்டி கவசத்தில் வர மாதிரி வில்லி சூனியம் பெரும்பகைகளை வல்லபூதம் பாலாஸ்டேபைகளும் அல்லல் படுத்தும் அடங்காமணியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முடியும் கொள்ளி வாய்ப்பைகளும் குரலைப்பைகளும் பிள்ளைகளை தின்னும் பிரம்மராட்சதரும் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு நடக்கும். அந்தளவுக்கு கருங்காலிக்கு சக்தி உண்டு. கருங்காலி கட்டையில் ஒரு பீஸ் கட்டையை வந்து நீங்கள் வீட்டு வாசலில் மாட்டி வச்சிங்கன்னா அதுவும் முக்கியமாக யார்ட்டையாக கொடுத்து ஜபம் பண்ணி வாங்கி ஜபம் பண்ணி சுதர்சன மந்திரத்தை ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய் கோபீஜன வல்லபாய பராய பரம புருஷாயன்னு வருதுல அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி இல்லைனா அதுக்கான மந்திரங்கள் காளியோட மந்திரம் காளியோட மந்திரம் இல்லைனா லக்ஷ்மி நரசிம்மருது காயத்ரி மந்திரம் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணி அந்த கருங்காலி கட்டையை வீட்டு வாசலில் மாட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துர்சக்திகள் போகிறது இல்லாமல் திருஷ்டி தோஷங்கள் முழுமையாக அகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கே. ஒரு ஜாதகத்தை பிரயோகம் பண்ணும்போது எப்படி நாகதாளி இதரை யூஸ் பண்ணுறோமோ அதே போல் ஒரு ஜாதகத்தை யந்திரமாக எழுதி ஜாதக யந்திரத்திற்கு பிரயோகம் முறைப்படி பூஜைகள் செய்யும்பொழுது கருங்காலி கட்டையை கையில் வச்சுக்கிட்டு கருங்காலி பிரம்ப கையில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக ஜபத்தை உருவேற்றுவது சாலச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும். பார்த்திங்கன்னா அருமையான பலனை செய்யும். ஸோ நாங்கள் உபயோகப்படுத்துறதுல ஜபம் பண்ணும்பொழுது பெரும்பாலும் கருங்காலி பிரம்புகள் கையில் இருக்கும். அந்த கருங்காலி பிரம்புகளை வச்சு ஜபம் பண்ணும்போது உருவேறும். நீங்கள் பொதுவாக ஒரு முடிக்கயிறு போடும்போது கூட கையில் அந்த முடிக்கயிறு ஃபுல்லாக முடித்து போடும்போது உங்களுக்கு வந்து அந்த முடித்து போட்டுட்டு கூட ஒவ்வொரு முடித்தின் மீதும் அந்த கருங்காலி பிரம்பை வைத்து ஜபம் பண்ணும்போது அந்த முடிக்கயிறுக்கு வந்து பலம் வந்து ரொம்ப அதிகம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் கருங்காலி வந்து மாலை அணிகிறது சிறந்ததுன்னா கண்டிப்பாக சிறந்தது. கருங்காலி மாலையில் ஜபம் பண்ணுறது அதை விட சிறந்தது. ஜபத்திற்கு பொதுவாக கருங்காலி மாலையே நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு பலன். கழுத்தில் அணியும் போது உங்களுக்கு உடம்பில் உள்ள எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்கிறது இல்லாமல் சக்ராஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த கருங்காலி மாலை பயன்படும். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.